வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இனியன் ஃப்ளைட் டிக்கெட்டை கம்மியான விலைக்கு புக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏர்லைன்ஸ் எப்படி ஃப்ளைட் ஃபேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக இண்டிகோ ஃப்ளைட் எடுத்துக்குவோம் சென்னை டு பெங்களூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க டோட்டல் சீட் கெப்பாசிட்டி வந்து ஒன் எயிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒன் எயிட்டி சீட்டை வந்து ஒன்பது ஒன்பதாக ஸ்லாப் ஸ்லாப்பாக பிரிப்பாங்க உதாரணமாக ஃபஸ்ட்டு டிக்கெட்லேருந்து ஒன்பதாம் டிக்கெட் வரைக்கும் ஒரு ஸ்லாப் அடுத்தது பத்தாவதுலேருந்து பதினெட்டாவது டிக்கெட் வரைக்கும் ரெண்டாவது ஸ்லாப் இதே போல் ஸ்லாப் ஸ்லாப்பாக பிரிச்சுட்டே போவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை டு பெங்களூருக்கு வந்து ஒரு ஃபேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபேர் வந்து உதாரணமாக ஆயிரம் அப்படின்னு வச்சுக்குவாங்க அடுத்தது யாரெல்லாம் வந்து ஒன்றாவது டிக்கெட்லேருந்து ஒம்பதாவது டிக்கெட் வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தான் வந்து டிக்கெட் ஃபேராக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஸ்லாப் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து டிக்கெட் எல்லாம் ஃபுல்லான பிறகு செகண்ட் ஸ்லாப் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்லாப் சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளைட்டுடைய ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க உதாரணமாக ஒரு ஐநூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒம்பதாவது ஆளுக்கு மேலே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருந்து நீங்கள் டிக்கெட் ஃபேர் எடுப்பீங்க இதே போல் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் ஃப்ளைட்டுடைய டிக்கெட் ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உதாரணமாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ஆரம்பத்துலேயே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அதாவது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒன்பது டிக்கெட்லேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிக்கெட் ஃபேர் வந்து ஆயரருவா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கடைசியாக தான் டிக்கெட் புக் பண்ணுறாரு அதாவது நூற்றி எண்பதாவது சீட்டு தான் வந்து அவர் டிக்கெட் புக் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூவா இருக்கும் அதாவது நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஃப்ளைட்டு தான் போவீங்க நீங்கள் கொடுத்த அமௌண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்த அமௌண்ட் வந்து ரூபா இதனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் கம்மியான விலையில வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கம்மியான ஃபேர்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது நீங்கள் கடைசி நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளைட் டிக்கெட்டோடைய சார்ஜஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த வழி இல்லாமல் வேறு எப்படியெல்லாம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து கம்மியாக புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டைமிங் வந்து அதில் மேஜர் ரோல் பண்ணும் நீங்கள் எந்த டைமிங்கில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டுடைய டிக்கெட் ஃபேர் வந்து உங்களுக்கு அதிகமாகவும் கம்மியாகும் உதாரணமாக நீங்கள் லேட் ஈவினிங்கோ இல்லை வந்து இயர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஃபேர் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உதாரணமாக நீங்கள் சென்னை டு பெங்களூர் போகிறீங்க காலையில் நாலு மணிக்கு உங்களுக்கு பெங்களூர் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு பெங்களூர் ஃப்ளைட்டு இருக்குன்னா இந்த ரெண்டு ஃப்ளைட்டில் எது எடுத்தாலும் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து கம்மியாக கிடையாதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து அதிகமான பேசஞ்சர் வந்து புக் பண்ணது காரணத்தால் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டோடைய ஃபேர் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தது இந்த ஃப்ளைட் ட்ராவலில் வந்து கிரெடிட் கார்டு வந்து மேஜர் ரோல் பண்ணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிலாம் ஃப்ளைட் ட்ராவலுக்காகவே கிரெடிட் கார்டெலாம் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னால் பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து அதிகமாக அதிகமாக அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும் இதுபோல் கிரெடிட் கார்டில் தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது சர்ச் இன்ஜின் மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்குன்னு சான்சஸ் இருக்குது உதாரணமாக நீங்கள் கூகுள் ஃபிளைட்லேயோ இல்லை ஸ்கை ஸ்கேன்லையோ டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செக்டருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த செக்டருக்கு எந்த ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த ஃபேரும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வெப்சைட்டெலாம் அந்த செக்டாருக்கு கம்மியான வந்து அமௌண்ட்டில் வந்து கோட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே அந்த லிஸ்ட்டாக வந்துடும் அதாவது அசண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு இருக்கும் அதில் வந்து நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியான ரேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தது விபிஎன் மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ளைட்டுடைய ஃபேர் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க அந்த அட்ரஸ் வந்து ஹைட் பண்ண முடியும் வேறு எந்த லொக்கேஷனுக்காக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான ஃபேர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் விபிஎன் சூஸ் பண்ணும்போது உங்கள் கண்ட்ரி வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா நம்ம நாட்டோடைய கம்மியான மணி வேல்யூ இருக்கிற கண்ட்ரியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் அடுத்தது ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஏர்லைன்ஸில் பல தடவை ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளயராக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி நீங்கள் மாறி ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கான பாயிண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தது நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஒரு சில ஏர்லைன்ஸ் ஒரு சில வெப்சைட் அட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தது உங்களுடைய ப்ரௌசரில் எப்போலாம் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃப்ளைட் டிக்கெட் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போலாம் வந்து உங்களுடைய ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்காகினோட்டரில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் ஃபேர் செக் பண்ணிங்கன்னா கம்மியாக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனால் இது வந்து தவறான தகவல் ஏன்னா பல தடவை வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டுமே வந்து ஒரே ஃபேர் தான் உங்களுக்கு காட்டும் அடுத்தது ஒரு சில வீடியோவில் நான் என்ன பார்த்தேன்னா செவ்வாய்க்கிழமையோ இல்லை வேளக்கம்மியோ வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் இதுவும் வந்து முற்றிலும் பொய்யான தகவல் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து நாட்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது உதாரணமாக செவ்வாக்காமல் வந்து தீபாவளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஃபேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக கிடைக்காது அதனால டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளைட் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்கள ரிப்ளை பண்ணுவேன் மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்